வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 100 கிராம் ஒரு டம்ளர், 100 கிராம் 300 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 100 கிராம் பருப்பு போட்டிருக்கிறேன். அதில் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பெருங்காய கட்டி 2 சின்ன துண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். அவரக்காய் ஒரு 5 அவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப சுலபங்க. சீக்கிரமாக எல்லாம் ஊற்றி, தண்ணியெல்லாம் ஊற்றி, எல்லா காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் பொடி போட்டு வேக வச்சா ரொம்ப ஈஸியாயிரும். ஒரு பெரிய கேரட் ஒன்று போட்டிருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் 5-6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பாதி வாழைக்காய், முருங்கைக்காய், இது கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இதெல்லாமே தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பொடியும் வறுத்து அரைச்சி போடணுங்க, அதனால 3 ஸ்பூன் போதும். இப்போ போட்டு 1-3 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் கேஸை பற்ற வச்சு குக்கரில் வச்சிடலாம். இப்போ எல்லாம் குக்கரில் வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு மாங்காய் ஒரு 3 துண்டு போட்டுக்கிறேன். நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 3 விசில் விட வைக்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வேகமோ அந்த அளவுக்கு வேக விட்டுருங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துடுங்க. இது புளி ஊற்றணுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து புளி ஊற வச்சுருக்கிறேன். கடைசியில் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் கடைசியில் ஊற்றணும். இப்போ 1-3 கணக்கு பண்ணி 3 டம்ளருக்கு 9 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். நம்ம இந்த காய்கறிகளுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஊற்றிடலாம். பெரிய டம்ளர் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டம்ளர் கணக்கு பண்ணி அப்படி ஊற்றிடுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொலகொலான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம். இப்போ மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். இப்போ அந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம இந்த பக்கம் ஒரு கேஸை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு இதெல்லாம் வறுத்துக்கலாம். பொடிக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். எல்லாம் சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். கடலை பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். துவரம்பருப்பு 1/4 ஸ்பூன், மிளகு ஒரு 4-5, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், உளுந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டிருக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஆயில் ஊற்றாமல் வர சட்டியில் நல்லா வறுத்துக்கணும். கடைசியில் ஜீரகம் போடணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் இதை வறுத்துட்டு அப்புறம் ஜீரகம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ
நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். இப்போ மூணு சவுண்டு வந்துருச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி வேணால் கொதிக்கிற தண்ணி தாங்க ஊற்றணும். கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் கொலகொலன்றதாக தான் நல்லாயிருக்கும். ஊற்றி கேஸ் பற்ற வச்சுக்கலாம். தண்ணி பற்றலேன்னா கவலைப்படாதீங்க, உடனே சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்து போட்டுடுங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. கொதிக்கிற தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் பச்சைவாடு போகிற வரைக்கும் வேக விடலாம். அதுக்குள்ளே சாம்பார் பொடி, அந்த பொடியை நுணுக்கி வச்சுக்கிறேன். பிறகு பொடி நுணுக்கி வச்சாச்சு. இப்போ இந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம தாளிக்கும் போது போடுறதில்ல, தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். மீதி இருந்ததுன்னா நம்ம இட்லி சாம்பார் வைக்கும்போது அதுக்கு போட்டுக்கலாங்க. இந்த பொடியை இது தாளிக்கும் போது தான் போடணும். இப்போ புளியோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ சூடாக உடனே இப்படி சாப்பிட்றதுக்கு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆறுனா கொஞ்சம் இறுகிறோம். அப்போ கொதிக்கிற தண்ணி ஊற்றி திரும்ப லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாப்பிட இது கரெக்டாக இருக்கும். இது உடனே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆறுனா கொஞ்சம் சூடு பண்ணி திரும்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. இது தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இப்போ கேஸை பற்ற வச்சு கடாயி வச்சுருக்கிறேன். பாத்திரம் வச்சு இப்போ தேங்காய் தான் ஊற்றணுங்க. தேங்காய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் 1/4 ஸ்பூன். 4 காஞ்ச மிளகாய் முழுசாக போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாம்பார் பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச சாம்பார் பொடிங்க, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ சாம்பார் சாதத்தில் எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ தாளித்ததை எடுத்து இதில் கொட்டியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் அதிகமாக ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் வேணுன்னா கூட ஊற்றிக்கோங்க. இப்போ சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. காரம் புளிப்பு இதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுடுங்க. இப்போ இந்த பதம் கரெக்டுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும்.
ஆறுனா கெட்டியாயிருங்க. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி திரும்ப கொதிக்க வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இது துவையல் அம்மியில் துவையல் அரைச்சி சைடிஸாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பளம் வறுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மல்லித்தலை தூவி அரைக்கிடலாங்க. கொஞ்சம் மல்லித்தலை தூவி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லோரும் நல்லா நெய் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம் இருந்தாலே போதும். இதை தொட்டு நல்லா சாப்பிடக்கு நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ.